वेलकम टू मामियार मरुमगल समयल इन्नैक्कु नम्म पार्क्क पोर वीडियो एन्नन्ना वेंडक्काय पुलिकुळंबु एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम। फर्स्ट वेंडक्काय काल किलो नल्ला वदक्कि एडुत्तु वच्चिरुक्करेन्। चिन्न चिन्नदा कट पण्णि वदक्कि एडुत्तु वच्चिरुक्करेन्। वेंगायम் பூண்டு ரெண்டும் அதையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு அதோட தேங்காய் ஒரு ரெண்டு மூணு துண்டு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் இது நாலும் போட்டு தாளித்து இதையெல்லாம் அரைச்சி ஊற்றணும். வெண்டைக்காய்க்குள்ளே இதையெல்லாம் அரைச்சி ஊற்றி இந்த புளியையும் கரைச்சி ஊற்றி குழம்பு தாளிச்சு விட்டு இறக்கிறது. மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மல்லி தூள் ஒரு ஸ்பூன் இதுலயே போடுறேன் பாருங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன்னா சின்ன ஸ்பூன்ல, இது நான் பெரிய ஸ்பூன்ல போட்டேன். ஒரு ஸ்பூன் இதோட மசாலா அரைக்கிறப்ப ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கணும். இந்த விழுதெல்லாம் வச்சிருந்து தாளிப்பு செய்கிறப்ப இந்த விழுதையும் தூக்கி ஊற்றி வெண்டைக்காயையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி புளியை கரைச்சி, புளியை அந்த நெல்லிக்காய் அளவு காமிச்சல்ல அந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் இறக்கணும். குழ குழன்னு வந்ததையும் குழம்பு சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சோம் இல்லைம்மா, அந்த புளியை வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறப்ப இந்த மசாலா, இந்த புளி தண்ணி, வெண்டைக்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த மசாலா, வெண்டைக்காய், புளி எல்லாத்தையும் ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு இறக்கிடணும். நல்லா வேக வச்சு அப்புறம் இறக்கிடணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய், கடுகு, வெந்தயம், போடுற வெடிக்கும், கருவேப்பிலை போடணும், அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அதுக்கப்புறம் வெண்டைக்காயை போடணும். வெண்டைக்காயை அதோட வலுவழுப்பு போகிறதுக்காக தான் முதல்லையே வதக்கி வச்சுருக்குறேன். இப்போவும் அதை வந்து வெங்காயம் வதங்கினதையும் அதோட வெண்டைக்காயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வந்து தேங்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, மல்லித்தூள், மிளகாத்தூள் இது மட்டும் போட்டு அரைச்சிருக்கிறேன். இந்த தேங்காய், வெங்காயமும் பூண்டும் வதக்கிடணும். தேங்காய், தக்காளி, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் வந்து அதோட சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிடணும். மஞ்சத்தூள் போடுறோமா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் புளி தண்ணி, அளவு உப்பு போட்டுறோம். போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு காய் நல்லா வெந்ததையும் கொஞ்சம் கொழ கொழன்னு வரும், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இதை வந்து கார்னிஷிங் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாறினோம்னா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் அமுதுக்குங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.